Hi students, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். கிளாஸ் 12 கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான 45 டேஸ் சென்டர் சேலஞ்ச் ஆல் சப்ஜெக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் தான் போட்டிருந்தோம். இப்ப தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து 6 சப்ஜெக்ட்ஸ் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ண போறோம். சோ இத ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 600க்கு 590 பிளஸ் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இன்னைக்கு வந்து அந்த 45 டேஸ் சென்டம் சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் டேக்கு வந்திருக்கிறோம், முதல் நாள். ஓகேவா? சோ என்னென்ன போர்ஷன்ஸ் படிக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம ஈவினிங் ஸ்டார்ட் பண்றோம், 5 to 6 PM ஃபர்ஸ்ட் வந்து தமிழ். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால இந்த டைம் வந்து சப்ஜெக்டுக்கு ஒதுக்க முடியாது. அதனாலதான் வந்து நான் லாங்குவேஜ் கொடுத்துருக்கேன், தமிழ். ஓகேவா? சோ நீங்க ஸ்கூல்ல கூட நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். 5 to 6 PM தமிழ். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இயல் 1, செய்யுள், அதுல வந்து பாத்தீங்கன்னா இளந்தமிழே, அப்புறம் தண்ணீர் இல்லாத தமிழ். சோ இந்த பகுதிகளுக்கான விளக்கங்களை வந்து தெளிவா படிச்சிருங்க. சோ இங்க ஒரு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன், 1 hour. நெக்ஸ்ட் 6 to 6:10 PM 10 minutes வந்து ஒரு சின்ன பிரேக். 6:10 to 7:45 PM 1.5 மணி நேரம், அதுக்கும் மேல ஒரு 5 minutes அடிஷனலா இருக்கு. என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ் அப்படின்ற ஷார்ட் எழுதி இருக்கிற கணிதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் அப்படின்னா என்ன? எடுத்துக்காட்டு கணக்கு. சோ இந்த எடுத்துக்காட்டு கணக்குல 1.1 ஆரம்பிச்சு 1.12 வரைக்கும், அதே நேரத்துல வந்து எக்ஸசைஸ் அதாவது பயிற்சி கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். பயிற்சி கணக்குகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.1 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்குகள் சம்ஸ். தென் நெக்ஸ்ட் 7:45 to 8:15 PM ஹாஃப் அன் அவர் வந்து டின்னர். 8:15 to 9:15 PM வந்து பிசிக்ஸ். பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட், யூனிட் 1 1.1 ஸ்டார்ட் பண்ணி 1.3.4 வரைக்கும், பிளஸ் அதுக்குள்ள வரக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன்ஸ், இந்த டாபிக்ஸ் குள்ள வரக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட் வந்து 9:15 to 10:45 PM சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருக்கு, 1 hour and 30 minutes. பாட்டனிக்கு வந்து 45 minutes, ஜுவாலஜிக்கு வந்து 45 minutes பிரிச்சிருக்கிறோம். பாட்டனில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், முதல் பாடத்துல 1.1 ஸ்டார்ட் பண்ணி 1.4.2 வரைக்கும். ஜுவாலஜியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 அல்லது லெசன் 1 ஃபுல்லி இல்லையா, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா. நெக்ஸ்ட் வந்து அதே நேரத்துல அதே 1.5 hours வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கணினி அறிவியல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெசன் 1 ஃபுல்லி. சரி, 1.5 மணி நேரம் தாராளமா போதும். நெக்ஸ்ட் வந்து மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில 5 to 6 AM 1 hour வந்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 அலகு 1 டாபிக்ஸ் வந்து 1.1 to 1.4 வரைக்கும், பிளஸ் அதுல வரக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 o'clock எல்லாம் வந்து ஸ்கூல் கிளம்பி போயிருவீங்க, அதனாலதான் அதுக்கு அடுத்து வந்து நான் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொண்டு வந்திருக்கிறேன். சோ டைம் இருந்துச்சுன்னா இங்கிலீஷே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம் 6 to 7 AM 1 hour, இல்ல நீங்க அதை ஸ்கூல்ல கூட ஃபாலோ பண்ணலாம். இங்கிலீஷ், இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, யூனிட் 1 என்னது? ப்ரோஸ் இல்லையா, ப்ரோஸ்ல இந்த டாபிக் 2 ஜென்டில்மேன் வெரோனா. சரியா? சோ இது வந்து டே 1 ஷெட்யூல். சோ முக்கியமான வீடியோ, கண்டிப்பா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.